நாலாவது இடங்கிறது கனமா இருக்குது, அதாவது பொருள் அப்படிங்கிறது ரெண்டாவது வீடு. பொருள் அப்படின்னா ரெண்டாவது. இந்த பொருள் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மால் சுமக்கக்கூடிய பொருள், நம்ம சாதாரண எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது வீடு. நாலாவது வீடுங்கிறது கனமான பொருட்கள். புரியுதா பாருங்க, இந்த டேபிள் இது நம்ம பையில போட்டு போக முடியுமா, இந்த சேர் பையில போட்டு போக முடியுமா, இதெல்லாம் நாலாவது வீடு. நம்ம கையில போடுற மோதிரம் இதை தூக்கிட்டு வரதுக்கு யாருனா தேவைப்படுமா, நம்ம கையே தூக்கி வச்சுக்காதுங்களா. அப்போ இந்த பொருள் என்பது ரெண்டாவது பாவனா. இந்த வீட்டுக்கு மூணாவது வீடுங்கிறது அந்த பாவத்தோட அடுத்த பரிணாமம்னு எடுத்துக்கலாம், அல்லது அந்த பாவத்தை இரட்டிப்பாக இரட்டிப்பான வகையில் வலு சேர்க்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் தான் ஒவ்வொரு வாரத்துக்கு மூணாவது வீட்டு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எட்டாவது வீடுன்னா மரணம், அப்புறம் இங்க வருது. ஐந்தாவது வீடுங்கிறது காதல், ஏழாவது வீடு திருமணம். அதாவது இந்த மாதிரி ரிலேட்டடா நீங்க படிச்சீங்கன்னா எதையும் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, நீங்களே கிரியேட்டிவிட்டி ஆகிடலாம். அதே மாதிரி ஒரு நோயின் பேர் உழைப்பின் பேரு, ஆறாவது வீட்டுக்கு உடல் உழைப்பின் பேர், எட்டாவது வீட்டுக்கு கடின உடல் உழைப்பு, ஆறாவது வீடு சொல்லக்கூடிய உடல் உழைப்புங்கிறது என்னன்னா, இந்த சேரை இப்படி எடுத்து இப்படி வைக்கிறது ஆறாவது வீடு, மீண்டும் இதை கொண்டாந்து இப்படி வைக்கிறது ஆறாவது வீடு. இதனால வலி என்ன இருக்க உடம்புக்கு, பெரிய அளவுக்கு வலி இல்லை. ஆனா இந்த சேர் எடுத்து அங்க வைக்கிறதுல என்ன ஆகும், அது வலி இருக்கு இல்லையா. ஏன்னா இந்த இந்த வீட்டுக்கு இது மூணாவது பாவங்கிறதால இந்த வீட்டோட காரகம் என்னவோ அது அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருக்குங்களா. அதனால ஒவ்வொரு வீட்டுக்கு மூணாவது வீடு என்பது அந்த வீட்டோட காரகத்தை பல மடங்கு டெவலப் பண்ணக்கூடியது. புரியுதா பாருங்க, புரியலன்னா நீங்க கேட்கலாம் கேள்வியை. ஏன்னா ஆரம்பத்தில் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும், ரொம்ப புரியலையா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு எப்படி புரிய வச்சுன்னு எனக்கு ஒரு டெக்னிக்ஸ், அதை நான் புரிய வச்சிடறேன். இது வந்து ரெண்டு கான்செப்ட், அதாவது நீங்க ஜாதகத்தை ஒரு ப்ரொஃபஷனலா பண்றீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சா நல்லா இருக்கும், இதெல்லாம் தெரியாமையே ஜோசியம் பார்க்கறதுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்கு, உங்க பர்சனல் ஜாதகத்தை மட்டும் பார்க்கறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, அதை நான் கடைசியா சொல்லித்தரேன். இது வந்து ப்ரொஃபஷனலா நான் ஜாதகம் பார்த்துட்டு நிறைய பேர் நான் பலன் சொல்ல போறேன் அப்படின்னா இந்த மெத்தடாலஜியோட வந்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதெல்லாம் நீங்க புரியல யாரும் கேட்கலாம், யாரும் பேச மாட்டேங்க, அதான் எனக்கு பயமா இருக்கு ஒருவேளை நான் கிளாஸ் எடுக்கிறது புரியலையா என்ன அப்படின்னு. புரியுதா? ஓகே சார். அப்ப இந்த மூணாவது மூணு பதினொன்னு மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் குடிக்கும் சார். என்ன சார்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் பட் இருந்தாலும் வந்து அப்படியா, சரி சரி அப்படியா, சரி 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 சரி. அப்ப பரவாயில்ல, ஏன்னா இது வரைக்கும் நடத்தின கிளாஸ் எல்லாரும் எதிர்கேள்வி தான் கேட்டுட்டு இருப்பாங்க, இங்க யாரும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் சின்சியரா இருக்கிறதால அது மாதிரியான தெரியல. ஆனா இது வரைக்கும் நடத்தின கிளாஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியால இருந்து வருவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த என்ன சொல்றது அந்த இதுவும் இருக்கும், நாலேஜ் இருக்கும். இங்க கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே நாலேஜ்ங்கிறதால அந்த மாதிரி இருக்கு. கரெக்ட், டிஃபர் ஆகும். கரெக்ட் கரெக்ட். அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் மூணாவதுங்கிறது இந்த மாதிரி அந்த பாவத்தோட காரகத்தை டெவலப் பண்ண, அதாவது இதெல்லாம் தெரியாத பலன் சொல்லலாம், இதை தெரிஞ்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
இது தெரிஞ்சா என்ன ஆகுனா நமக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியா இருக்கும் சரிங்களா. அதனால இந்த இந்த 3-11 எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் 1-9 சார், 1-9 ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு 1-9 பாவங்கள், அந்த பாவத்தை எப்படி வைத்திருக்க வேண்டுமோ அப்படி வைத்திருக்கும். அதாவது அந்த பாவத்தை கூட்டவும் செய்யாது குறைக்கவும் செய்யாது, ஒரே மாதிரி இயல்பா வைத்திருக்கும். அதனாலதான் 1வது வீட்டோட காரகமும் 5வது வீட்டோட காரகமும் 9வது வீட்டோட காரகமும் ஒரே மாதிரி சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு 1-9 பாவங்கள், அந்த பாவத்தை எப்படி வைத்திருக்க வேண்டுமோ அப்படி வைத்திருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஜாதகத்துல 1வது வீட்டு சப்லாடு, பின்னாடி உங்களுக்கு புரியாது, 1வது வீட்டு சப்லாடு வந்து 5-9 தொடர்பு கொண்டா, ஒருத்தர் 20 எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் 60 இருப்பார். அதே மாதிரி உடல் வாகு, அதே மாதிரி உடல் எடை, மாற்றம் இல்லாம ஒரே மாதிரி இருப்பாங்க. 2வது வீட்டு சப்லாடு 6-10 தொடர்பு கொண்டா, எப்பவும் அவர் கையில ஒரே மாதிரி பணப்புழக்கம் இருக்கும். பணப்புழக்கம் சில நேரத்துல ரொம்ப அதிகமாகவும் சில நேரத்துல கம்மியாகவும் வராம ஒரே மாதிரியான பணப்புழக்கம்னு எடுத்துக்கலாம். 3வது சப்லாடு 7-11 அப்படின்னா பழக்க வழக்கங்கள் ஒரே மாதிரி இருக்கும். 4வது சப்லாடு 8-12 வீடு நிலம் வாகனம் சம்பந்தமான விஷயத்துல எப்பவும் ஒரே மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். இந்த மாதிரி இந்த 1-9 ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு 1-9 என்பது அந்த பாவத்துடைய காரணங்களை ஒரே மாதிரியாக வைத்திருக்கும். ஓகே சார். அப்ப விடுபட்ட பாவங்கள் வந்து 2, 6, 7, 10 பாவங்கள், இது நடுநிலை பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சார். 2, 6, 7, 10 பாவங்கள் நடுநிலை பாவங்கள். இது அந்த பாவத்தை கெடுக்கவும் செய்யாது, அந்த பாவத்தை வளர்க்கவும் செய்யாது. ஓகேங்களா. இதுல ஒரு சிறப்பு விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, 7வது பாவம் இருக்கு பாருங்க, இது அகம் சார்ந்த விஷயத்துக்கு 7வது பாவம் வளர்க்க செய்யும், புறம் சார்ந்த விஷயத்துக்கு 7வது பாவம் நடுநிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அது என்னன்னு சொல்றேன் நான், அதாவது 7வது வீடு என்பது பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது 7வது வீட்டோட காரகம் தான். கொள்ளுதல், பகிர்ந்து கொள்ளுதல வந்து 2 பிரிக்கலாம். பொருளாதாரத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது குறையும், சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அது அதிகரிக்கும். நான் சொல்றது புரிதா பாருங்க சார், பொருளாதாரத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது குறையும், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது கூடும். இது புரிதா சார்? ஓகேங்களா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுதான், ஒரு வீட்டுல ஒரே ஒரு அப்பாவுக்கு ஒரே மகன் இருக்கான், கூட ஒரு தம்பி பிறந்தா நல்லதா கெட்டதா? நல்லதுதான். நான் தம்பியுடையான் படைக்கு அஞ்சா, ஒரு 25 கழிச்சு பாகம் பிரிக்கிறாங்க பாருங்க, அப்ப என்ன ஆகும்? பிரச்சனையாகும். ஒரு இடத்துக்கு ஒருத்தர் மட்டும் போய் பிசினஸ் பண்றாரு, வரக்கூடிய லாபம் ஃபுல்லா அவருக்கு தான், இன்னொருத்தரையும் அழைச்சிட்டு போனாரு, பாதி பாதியா பிரியும். ஆனா இன்னொருத்தர் அழைச்சிட்டு போடும்போது ஒரு செக்யூரிட்டி, அது அகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்கும். அதாவது இந்த அகத்துக்கும் புறத்துக்கு என்ன வித்தியாசங்கிறத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த கான்செப்ட். அகம் சார்ந்த விஷயங்கிறது உணர்ச்சிகளை மையமாக வைத்து நாம் செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அகம் சார்ந்த விஷயம். புறம் சார்ந்த விஷயங்கிறது அறிவை, அதாவது நம்ம 2 செயல்பாடுகள் நம்ம கொண்டுட்டு இருக்கோம் சார். ஒன்று மனது சார்ந்து இயங்கிறது ஒண்ணு, அறிவு சார்ந்து இயங்குறது ஒண்ணு. மனது சார்ந்து இயங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணர்ச்சிகளை மையமாக வச்சு, அதாவது சில இன்னும் புரியுற மாதிரி சொல்றதுன்னா, ஒரு +2 படிக்கிற பையன் நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு உள்ள வராரு. இப்பதான் பக்கத்துல குமுதம் ஆனந்த விகடன் எல்லாம் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா நல்ல குமுதத்துல நல்ல கொட்டையத்துல நமிதாவுக்கு திருமணம் மாப்பிள்ளை அப்படின்னு போட்டு டேஷ் போட்டு கேள்விக்குறி உள்ளேன்னு போட்டாங்க. இப்போ அறிவு என்ன சொல்லுது, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு ஒழுங்கா படி, நமிதாவுக்கு கல்யாணம் ஆனா உனக்கு என்ன, நமிதா போனா வேற யாரா திரிஷா வருவாங்க, என்னங்க சார் உறவுகளை வரமாட்டாங்களா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சொல்லணும். மனசு என்ன பண்ணும், இல்ல இவ்வளவு நாள் பார்த்து நம்பிதான் எப்படி விட்டுற முடியும், விட்டுற முடியுமா சார், என்னங்க சார், விட முடியாது. மனசு என்ன பண்ண, இல்ல நம்ம யாருன்னு பாத்துணும், அதான் சொல்லிட்டு உடனே மனசு சொல்லும், இது அறிவு சொல்லும், நாளைக்கு எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, உட்காந்து ஒழுங்கா படி, அப்பா வந்து ஏற்கனவே டாக்டரா போகணும்னு ஆசைப்படுறாரு. மனசு என்ன சொல்லும், இன்னும் 18 இருக்குல்ல, அப்ப படிச்சா போகுது, ஏற்கனவே படிச்சுட்டேன், இல்ல
இன்னும் ஒரு மணி நேரம் படிக்கிறதுல உனக்கு என்ன குறைஞ்சு போகுது அப்படின்ட்டு என்ன பண்ணும், புரட்டி புரட்டி பார்க்கும். உள்ளேன் போடுறதுல கடைசியா சொல்லியிருப்போம், அடுத்த இதழில் கீழே. அப்புறம் பார்த்தா என்ன ஆகுனா, அது போன போன மாசம் பத்திரிக்கையா இருக்கும், உடனே மனசு இருக்காது, அடுத்த இதை போய் வாங்கு வந்துட்டு இருக்குல்ல வெளியா. இதுதான் மனசோட தன்மை. அறிவுங்கிறது என்ன பண்ணுதுன்னா, எதிர்காலத்தை நோக்கி திட்டமிட்டு பண்றது. இதெல்லாம் அறிவு சார்ந்த வாழ்க்கை முறையினர். யார் யாருக்கெல்லாம் இந்த ஒற்றைப்படை பாவங்கள் வலுத்து இருக்கோ அவங்க மனசு சார்ந்து செயல்படுவாங்க. யார் யாருக்கெல்லாம் இரட்டைப்படை பாவங்கள் வலுத்து இருக்கோ அவங்க அறிவு சார்ந்து செயல்படுவாங்க. இந்த அறிவு சார்ந்து செயல்படுறவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க. என்னங்க சார், அறிவு சார்ந்து யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஒரு ஜடம் மாதிரி இருப்பாங்க. என்ன சார், குடும்பத்தில் அமைச்சிருக்காரு, ஒவ்வொரு மிஷின் மாதிரி போறாங்க. ஆனா எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும், எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும். மனசு சார்ந்து இருக்கிறவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கடைசியில ஒண்ணு இருக்க, இதுதான் வாழ்க்கையில சார்ந்த கான்செப்ட், அறிவு சார்ந்த கான்செப்ட். அந்த வகையில இந்த ஏழாவது வீடு என்பது இந்த மனசு சார்ந்த அகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்றோம். நம்ம புறம் சார்ந்த விஷயங்கள் எதை சொல்றோம் நம்ம அப்படின்னா, அறிவு சார்ந்த விஷயங்கள், அறிவு நோக்கோட பகுத்தறிவோட, இதனால இது என்ன விளைவு, அதனால இது என்ன விளைவு அப்படின்னு ஒரு லாஜிக்கல் மைண்டோட பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புறம் சார்ந்த விஷயங்கள் சொல்றோம், அறிவு சார்ந்த விஷயம் சொல்றோம். இந்த ஏழாவது வீடு என்பது என்னன்னா, அகம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை தரும். ஓகேங்களா, இப்போ மூணாவது வீடுனா பயணம், ஒன்பதாவது வீடுனாலும் பயணம் தான். ஓகேங்களா, நாலாவது வீடு அதாவது நாலாவது வீடுங்கிறது சொத்து, பத்தாவது வீடுங்கிறது நாலாவது வீட்டுக்கு ஏழாவது வீடா வரும், அதுக்கு கூட்டு சொத்துன்னு பேரு. பத்தாவது வீட்டுக்கு தொழில்னு பேரு, நாலு பத்து அப்படின்னா கூட்டு தொழில்னு பேரு. ஓகேங்களா, அதாவது அது பின்னாடி உங்களுக்கு சப்தம பாவங்கள்னு ஒரு கான்செப்ட்ல எடுத்து நடத்துவேன் நான். அப்ப இந்த நாலு ரூல் என்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஐந்து ஒன்பது உங்களுக்கு எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட பாவத்து, ஒன்னு ஐந்து ஒன்பது என்பது எப்போதுமே நன்மை தரும். இதுல பாருங்க, ஒரு குறிப்பிட்ட பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே வந்து ஆப்போசிட் வரிசையில தான் இருக்கும். ஓகேங்களா, இப்ப சின்ன கேள்வி உங்களுக்கு கேக்குறேன், உங்களுக்கு புரியுதான்னு மீண்டும் ஒரு கேள்வி கேக்குறேன், கட்சி மாறினாலும் வாய்ப்பு இருக்கு. நாலு எட்டு பன்னெண்டு சொல்றாங்க, ரெண்டாயிரம் பத்து சொல்றீங்களா, அல்லது ரெண்டாயிரம் சொல்றீங்களா, உறுதியா இருக்கீங்களா, உறுதியா இருக்கீங்களா? இந்த கேள்விக்கு ஆன்சர் சார், ஏதாம் வீடு எந்தெந்த வீடுகளை கெடுக்கும், எந்த வீடும் கெடுக்காதா? சரி சார், நீங்க செல்லாத ஓட்டு போட்டீங்களே, சொல்லுங்க சார், சொல்லுங்க. அந்த மாதிரி இல்ல சார், அந்த மாதிரி சரி. அப்ப இங்க இங்க என்ன பண்ணலாம், அதாவது எல்லாம் புரிஞ்சுங்க சார், எக்ஸ்பிளனேஷன் அப்புறம் பாத்துக்கோ. ஆக்சுவலா இங்க ஈக்குவலுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் பத்து போறதா, நாலு எட்டு பன்னெண்டு போறதா? ரெண்டாயிரம் பத்து தான் உறுதியா? ஆனா நாலு எட்டு பன்னெண்டு தான் கரெக்ட் ஆன்சர். கேள்வி பாருங்க, ஏழாம் வீடு எந்தெந்த வீடுகளை கெடுக்கும், எந்தெந்த வீடால கெட்டு போவோம்னு நான் கேட்கவே இல்லை. ஏழாவது வீடு எட்டாவது வீடு கெடுக்குமா? என்ன சார், ஏழாவது வீடு சரி, எட்டாவது வீடு கெடுக்கிற வீடு சார், ஏழாம் வீடு. அப்ப ஏழாவது வீடு எந்த வீட்டு கெடுக்கும்? அஜிபடி சார், ஏழாவது நீங்க தெளிவா எழுதுங்களேன், ஒன்னா எழுதுங்களேன் பேப்பர்ல.
எட்டாம் வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு எது எதுங்க? ஏழு. இப்ப திருப்பி கேள்வி கேக்குறேன், ஏழாவது வீடு எந்த வீட்டை கெடுக்கும்? எட்டாம் வீடு. ஏன் அதுல கன்ஃபியூஸ் ஆகுது? ஏன் அப்புறம் மாறினீங்க நீங்க? இப்ப இவருதான் மாறிட்டாரா? ஆமா சார். அதாவது என்ன, ஏழாவது வீடு எந்தெந்த வீடுகளை கெடுக்கலாம், இந்த ஏழாவது வீடு எந்த எந்த வீட்டை கெடுக்கணும், அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வீட்டை அது கெடுத்துரும் சார். எந்த வீட்டால ஏழாவது வீடு கெடுனா, ரெண்டாவது பத்தால ஏழாவது வீடு கெட்டுப்போம். ஏழாவது வீடு உங்களுக்கு தசையாவோ புத்தியாவோ நடக்கும் போது உங்களுக்கு விபத்துக்கள் வராது, சொத்து வாங்க முடியாது, உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா பன்னெண்டுங்கிறது முதலீடுன்னு சொல்லக்கூடியது, எட்டுங்கிறது விபத்துக்குன்னு சொல்லக்கூடியது. முதலீடுகள்லாம் எதுவும் பண்ண முடியாது ஏழாவது வீடு வரும்போது. நாலு சொத்து வாங்க முடியாது, ஆனா சந்தோஷமா இருக்கலாம். ஓகே சார். இப்ப அடுத்து என்ன சொல்லலாம் சார்? என்ன சார்? ஆறாம் வீட்டை கெடுக்க வீடுகள் ஆறாம் வீட்டை கெடுக்கும் வீடுகள், ஆறாவது வீடு கெடுக்கக்கூடியது அஞ்சாவது வீடு தான் சார். அப்புறம் அதனுடைய திரிகோணம் 1 5 9 முடிஞ்சு போச்சு. ஓகே சார். ஆறாவது வீட்டை கெடுக்கக்கூடியது அஞ்சாவது வீடு, அதனுடைய திரிகோணம் 1 5 9 போட்டோம். நான் கன்ஃபியூஸ் ஆகுதா? என்ன சார் மீண்டும் சொல்றேன் சார், ஒரு குறிப்பிட்ட பாகத்தை கெடுக்கக்கூடியது அந்த அதன் திரிகோண வீடுகளாகும். எழுதிக்கிட்டுனா எழுதிங்க, எழுதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுட்டா போதும். இல்ல அதாவது என்னன்னா, அதாவது நமக்கு ஒரு விஷயத்த மனப்பாடமா இல்லாம திருப்பி சொன்னாலும் தெரியணும் இல்லையா? சில பேர் இந்த வாய்ப்பாடு பண்ணுவாங்க, 1 5 5 2 5 10 8 5 கேட்டா தெரியாது, ஆனா 1 இருந்து வரும்போது கரெக்டா வந்துடும். அப்ப அது மனப்பாடம், அது வேலைக்காகாது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க சார். இந்த நம்பர் என்ன நம்பர் சார் இது? சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.